சொன்னா கேளுங்க ராம். ஐயோ என்ன பண்றது ராம்? ராம் ராம் சொன்னா கேளுங்க ராம். அவங்க சொன்னது இந்த ரூமானே நமக்கு தெரியாது. வாங்க நம்ம போய்டலாம். ஏத்து ரூம்னா இந்த ரூமா தான இருக்கும். வெளியில வரட்டும். என்னன்னு கேட்டு போ. நீ சும்மா ராம். நான் இவ்ளோ சொல்லியோ நீங்க கேட்க மாட்டேங்கறீங்க ராம். அவங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னு நான் கேட்காம விட மாட்டேன் வெண்மதி. நீ சும்மா இரு. ராம் ராம் வேண்டாம் ராம் விடுங்க ராம் விடுங்க. வெண்மதி நம்ம வந்த வேலைய பாப்போம். நம்ம வேலைய தான பாத்துட்டு இருந்தோம். அவங்க பிரச்சனைக்கு நம்ம போணுமா? அவங்க ஏன் நம்ம கிட்ட வந்தாங்க? நம்ம தங்கி இருக்க இடத்துல போலீஸ் வந்து ஒண்ணே என்னைய விசாரிச்சாங்களே, அது எவ்வளவு பெரிய அசிங்கம். ராம் இன்னைக்கு நான் சண்டை போடாம போக மாட்டேன் போல இருக்கு. ராம் ராம் நம்மள விசாரிக்க தானே செஞ்சாங்க, நம்ம ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போனாங்க. நீ மட்டும் அவங்களை கன்வின்ஸ் பண்ணலனா நம்மள ஸ்டேஷனுக்கு தான் இழுத்துட்டு போயிருப்பாங்க. அப்படி அவங்க நம்மள இழுத்துட்டு போயிருந்தா என்ன இருந்திருக்கும் சொல்லு? நம்ம ரெண்டு பேரோட நிலைமை என்ன இருந்திருக்கும்? நம்ம வாழ்க்கை நம்ம கேரியர் எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். நம்ம பிசினஸ் கொலீக்ஸ், எதிரிங்க, ஃபைனான்சியர்ஸ், பையர்ஸ், சப்ளையர்ஸ் இப்படி எல்லாருமே நம்ம பேங்க் மேனேஜர் வீட்டு கல்யாணத்தை அட்டன் பண்றதுக்கு வந்து பக்கத்துல இருக்க ஹோட்டல்ல தங்கியிருக்க இந்த நேரத்துல இப்படி நடந்திருக்கு. இதை நினைச்சு பார்க்கவே எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு பயமா இருக்கு வெண்மதி, பயமா இருக்கு. நீங்க சொல்றது உண்மைதாராம், ஆனா நல்லபடியா அது முடிஞ்சிருச்சுல, இப்போ அத மறுபடியும் தோண்டி எடுக்கணுமா? இதுல நமக்கு ஏதாவது பிரச்சனை வராதா? நமக்கு என்ன பிரச்சனை வரப்போது? தப்பு பண்ணவங்க அவங்க. ஒருவேளை இதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை நான் ஃபேஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் வெண்மதி. இவ மட்டும் இப்ப என்ன பார்த்துட்டானா என்னோட எல்லா முயற்சியும் வீணாயிடுமே. என்னோட காதல், என்னோட போராட்டம், என்னோட கௌரவம், என்னோட செல்வாக்கு எல்லாமே போயிடுமே. இவனை நான் எப்படி தடுக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. ராம் போய் தொலையவே மாட்டேங்கிறான். ராம் போலீஸ் கிட்ட சொன்னது இந்த ரூம்ல இருக்கிறவங்க தானு உங்களுக்கு தெரியுமா? எதிர்த்த ரூம்னா இவங்களதான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. சீமா இந்த ரூம் தான், மத்த ரூம் எல்லாமே காலியா தான் இருக்கு. கன்ஃபார்மா இந்த ரூம்ல தான் ஆள் இருக்கிறதுக்கான தடை இருக்கு. கன்ஃபார்மா இந்த ரூம் தான். யாரும் உள்ள இல்லன்னு நினைக்கிறேன் ராம். நீங்க இவ்ளோ நேரமா காலிங் பெல் அடிச்சிட்டு தான் நிக்கிறீங்க, ஒருத்தரும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. அங்க எங்கயாவது வெளிய போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்த உடனே பேசிக்கலாம். இப் ப வாங்க நம்ம ரிசெப்ஷன போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திரலாம். வாங்க வாங்க ராம். இல்ல வெண்மதி, அவங்க எப்ப வராங்களோ வரட்டும், அது வரைக்கும் நான் இங்க தான் இருக்க போறேன். எவ்வளவு நேரம் தான் நிப்பீங்க ராம்? நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் இங்க தான் வெண்மதி இருப்பேன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நாக்க புடிங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டுட்டா விடுவேன். இவன் ஒரு முடிவோட தான் இருக்கான். நம்மளால இங்க இருந்து வெளியே போகவும் முடியாது. என்ன பண்றது? ராம்
வேண்டாம் ராம், இதை இதோட விட்டுருவோம். பொது இடத்துல இந்த மாதிரி சில சங்கடங்கள் வரதா செய்யும். எல்லாத்தையும் நாம எதிர்த்து நிக்க முடியாதுல்ல. அந்த தேவையும் இல்ல. விடுங்க ராம். நம்ம எல்லாம் பயந்து போறதுனால தான் இந்த மாதிரி ஆளுங்க தைரியமா சுத்திட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் சும்மா ஓட கூடாது. எதுக்கு இப்ப காலிங் பெல் அடிக்கிறீங்க? அதான் உங்க உள்ள இல்லன்னு சொல்றல்ல. எனக்கு என்னமோ ஆள் உள்ள இருக்க மாதிரி தான் வெண்மதி தெரியுது. உள்தாப்பால் போட்டுக்கிட்டு உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. ஹலோ, போயிடலாம். சின்ன பிரச்சனையா பெருசாக்க வேண்டாம் ப்ளீஸ். இதுக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு. எது சின்ன பிரச்சனை? என் வெண்மதி அசிங்கப்படுத்தினவங்கள நான் அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன். என்னையோட அசிங்கப்படுத்த போற? நேத்து வந்தவளுக்காக காத்துட்டு இருக்கிற என்ன அசிங்கப்படுத்த பாக்குறியா? நீ நினைச்சாலும் அது நடக்காதுடா. கேளுங்க, அப்படி ஒன்னு தலப்பொரு விஷயமா இருக்க போறது இல்ல. என்னடி எடுக்க மாட்டேங்கறானா? கட் பண்றாமா? இன்னைக்குமே உனக்கு மூளை வேலை செய்யாது. இன்னைக்கு இப்படி வேலை செய்து. ஐயோ, கீர்த்தி மாட்டிக்க போறாடி. அவ மாட்டினா நம்ம கூண்டோட இல்ல மாட்டிப்போம். மேகா மேகா, மறுபடியும் கிருஷ்ணுக்கு போன் பண்ணு. ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். பேசுங்க ராம், அட்டன் பண்ணுங்க. சொல்லுக்கா. டே கிரிஷ், அம்மா நம்மள விட்டு போயிடுவாங்க போல இருக்குடா. என்னக்கா சொல்ற? அம்மாக்கு என்னாச்சு? நெஞ்சு புடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாங்கடா. என்னாச்சு? மூச்சு பேச்சு இல்லாம போயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அக்கா, அத சொல்றதுக்கா எனக்கு போன் பண்ண? பக்கத்துல இருக்க ஏதாவது ஹாஸ்பிடலுக்கு அழைச்சு போலாம்ல? இல்லாட்டி டாக்டர் வந்துட்டு போனார்ல வீட்டுக்கு, அவரு கால் பண்ண வந்து பாக்க போறாரு. ஆல்ரெடி ஹாஸ்பிடல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கோம். அவங்க எதுவா இருந்தாலும் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் உறுதியா சொல்ல முடியும்னு சொல்லிருக்காங்கடா. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. அம்மா கீழே விழுந்தப்போ உன்னை ஒரு முறை பார்க்கணும்னு சொன்னாங்கடா. இப்ப அவங்க இருக்கிற நிலைமையில அவங்க உயிரோட இருக்கிறத உன்னால பார்க்க முடியாம போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குடா தம்பி. அக்கா, அக்கா, இப்ப அம்மா எங்க இருக்காங்க? நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஜான்சி ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்கிறோம். அவங்கள பாக்கணும்னா சீக்கிரமா வாடா. அக்கா, நீ பதறாதக்கா, அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல அங்க இருக்கேன். டேய் தம்பி, கடைசியா உன்னை பாக்கணும் தாண்டா அம்மா ஆசைப்படுறாங்க. சீக்கிரமா வாடா. ராம், என்னாச்சு ராம்? அம்மா சீரியஸா இருக்காங்களா? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. வா, சீக்கிரம் போலாம். சீக்கிரம் வா, உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கோ. ஆ,
என்னையாடா ஓட வைக்கலான்னு பார்த்த, இப்போ உன்ன கதற கதற ஓட வச்சேன் பாத்தியா, அதுதான் இந்த கீர்த்தி. என்னடி நான் செத்து போயிட்டேங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டேன்? இப்போதைக்கு அப்படி சொன்னாதான் அவன் வருவான். என்னாச்சு கீர்த்தி, அவன் போயிட்டானா? அரை மணி நேரம்னு சொன்னான், ஆனா இன்னும் 10 நிமிஷத்துல அவன் அங்க வந்து நிப்பான். அலறி அடிச்சுக்கிட்டு அவளை இழுத்துட்டு அவன் ஓடுறான். அப்படிப்பட்ட அஸ்திரத்தை தானே நாங்க போறோம். சரி, உடனே நீங்க அத்தைய கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுங்க. நாங்க இருக்கிற டாக்டர் கிட்ட பேசிடுறேன். சரி கீர்த்தி, நீ அங்க வந்துருவல்ல? இனிமே எனக்கு இங்க என்ன வேலைன்னு நான் கிளம்பிட்டேன். நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே ஹாஸ்பிட்டல் போங்க. போன வச்சிடுறேன். சரி வா, சீக்கிரமா வா. நீங்க ஆரம்பிச்சு வச்சத நீங்க தானே முடிச்சு வைக்கணும். நீங்க வேற பேசிக்கிட்டு, நீ வாமா, போங்க போங்க வாமா. கேளுடி, கீர்த்திங்கிறவங்க கமலாங்கிற பேர்ல டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிருக்காங்க. நர்ஸ் வாங்க. ஐயோ, வந்துற போற மாப்ள இருங்க, வராங்க, வெயிட் பண்ணுங்க. கீர்த்தி சொன்னவங்களா? வாங்க. ஐயோ, அவன் வந்துட போறான்டி, அதுக்குள்ள போய் பெட்ல படுத்துக்கணும். அதுக்கு தானே போயிட்டு இருக்கோம், ஏமா அவசரப்படுற? இல்லடி, அவங்கிட்ட நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு பெருசா அவனை பயமுறுத்தி விட்டுட்டேன். அவன் வரப்போ நான் பெட்ல இல்லாம கல்ல மாதிரி நின்னுட்டு இருந்தேன்னா அவனுக்கு சந்தேகம் வந்துடும்டி. அதனாலதான் சொல்றேன். அத்த, நீங்க கவலையே படாதீங்க, இன்னும் 5 நிமிஷத்துல உங்களை ஹார்ட் பேஷண்டாவே நாங்க படுக்க வச்சிடறோம். என்ன மாப்பிள சொல்றீங்க? அப்படிதானே அவங்கிட்ட சொல்லியிருக்கோம். அவ வந்து பாக்குறப்ப நீங்க அட்மிட் பண்ண பேஷண்ட் மாதிரி படுத்திருப்பீங்கன்னு சொல்ல வந்தேன். என்னமோ, போங்க மாப்பிள, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டரும் நர்ஸும் வளராம இருந்தா சரி. மா, கீர்த்தி எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிட்டா, நமக்கு எந்த பிரச்சனையும் வராம அவ பாத்துக்குவா. நீ வளராம இருந்தா சரி. நான் ஏண்டி வளர போறேன்? கீர்த்தி நம்ம வீட்டுக்கு மருமகளை வரத்துக்கு நான் என்ன தியாகம் வேணும்னாலும் பண்ணுவேன். நீ எந்த தியாகமும் பண்ண வேணாம், பேசாம இருந்தாவே போதும், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வா வா. அட்மிஷன் போட்டாச்சு, பெட் மட்டும் அலர்ட் பண்ணி கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுங்க. அந்த பெட் தான் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க, க்ளீனிங் முடிஞ்சதும் கொடுத்துடலாம். ஓகேவா? அந்த பெட்டா? அதுதான் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, கீர்த்தி எனக்கு ஸ்பெஷல் பெட் எல்லாம் போட்டிருக்கா. என் பெட்டுக்கு மட்டும் ஸ்கிரீன் கட்டியிருக்கு. ஏய், என்னடி சத்தம் அங்க? அனந்தி, இவங்களை கொஞ்சம் வெளியில உட்காரவே, பெட் ரெடி ஆனது கூப்பிடுறேன். இல்ல இல்ல, ரொம்ப அவசரம், நாங்க இங்கே இருக்கோம். ஏய், அவன் வந்துட போறான்டி, சீக்கிரமா பெட் ரெடி பண்ண சொல்லு. இப்ப ரெடி ஆகலனாலும் பரவாயில்ல, நான் போய் படுத்துக்கிறேன். அவன் வந்து போனதுக்கு அப்புறம் ரெடி பண்ண சொல்லு. கொஞ்ச நேரம் வெளியில இருங்க, நான் கூப்பிடுறேன். அந்த பெட்ல இருந்தவரை எங்க தூக்கிட்டு போறாங்க? அப்புறம் சொல்றேமா, நீங்க வெளியில போய் உட்காருங்க.
ஏண்டி பெட்டே இன்னும் ரெடி ஆகல அதுக்குள்ள பேஷண்ட் கூட்டிட்டு வந்துட்ட வந்ததுல வந்த அப்படியே அவங்களை வெளியில உட்கார வச்சிட்டு வருது இல்லையா बॉडी पोल इल्लता डेड बॉडी ये था अये यो आंधा बेडले ना ये अपनी पाई पढ़ पे पैरे इंदा बेडूं गाली अलिया इरिंदा कुड़तर का मटो माँ यो येन्ना ला आंधा बेडले ला पाई पढ़ का मुड़िया दे माँ येंदा बेडा इरिंदा येन्ना माँ हाँ माँ बारे बारे क्यों पढ़ते टे हाँ देखो पर तारे लिया तो पढ़ते कोई है यो येंडी ये तो उंगले के नल्लर का नल्लर इंदा वाले पेशेंट डाकनिंग है ये पपोनर इंदा बेटले पाई पढ़ने सोल रिंग है अता पेशर तके टाइम नल्ल आवा वंदर पोरा हाँ देखा गे ना अंगे अपने पाई पढ़ पे मापले येन्ना ला मुड़िया दे येनक नो येन सोनदे ये मनस केदो केट्टे सागन नमादरी तेरी द हिपो सित्त पाई सुड़ा सुड़ा वरे बॉडी एड़ चुप पोरांग அந்த பெட்ல போய் படுக்க சொல்றீங்க 8 நாள் துக்கம் படுக்கிற வரைக்கும் அந்த ஆத்மா செத்த அந்த பெட்டையே சுத்தி சுத்தி வருமா அது தெரியுமா உங்களுக்கு சிஸ்டர் வேற ஏதாவது பெட்டை எங்களுக்காக காலி பண்ணி கொடுக்க முடியுமா இப்ப வந்த உங்களுக்கே பயமா இருக்கறப்போ இங்க இந்த மனுஷனை உயிரோட பார்த்துட்டு இப்ப பொணமா போறதையும் பார்த்துட்டு இருக்கவங்க யார் இந்த பெட்டுக்கு வருவாங்க ஹாஸ்பிடல்ல யாருமே சாகாத பெட் எங்க இருக்குன்னு சொல்லுங்க यारा दोर तेरी ये दादोर बेडले सेतेरी तार कांगा अदले पढ़ते गुणमान वंगलो र कांगा निंगे येन्ना सुनालो ना द बेडले पढ़क मुड़िया द माँ निकुच सुमार माँ सिस्टर बेरे दादे बेडे गाली अवधने कुन्जो चेक पनी सोलंगला ओर अंजरिम शे टाइम कुड़गा ना चेक पनी डे सोलरा कुड़ी डे पो मा आड़ा पो मा वामा சொல்லுங்க சார் கமலா நான் யாரோ அட்மிட் ஆயிருக்காங்க ஸ்ட்ரைட்டா போங்க சார் வா சீக்கிரம் சீக்கிரம் வாடா ஐயோ மாட்டிக்கிட்டேமா எப்படி மார்க்க சீரியஸா இருக்க அக்கா சொன்னா இருந்தாங்க டாக்டர் ஏதோ 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் அது ஒரு பெரிய கதை மாப்ள அம்மாக்கு அட்டாக் வந்ததும் நான் உடனே கூட்டிட்டு வந்துட்டோம் அப்புறம் டியூட்டி டாக்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்தாரு அப்சர்வேஷன் கூட வச்சிருந்தாரு அதுக்கு அப்புறம் தான் 24 hours கழிச்சு ஏதாவது சொல்ல முடியும்னு சொன்னாரு அப்புறம் இப்படி இப்படி வெல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க கப்ரடங்க கீர்த்திக்கு ஃபோன் பண்ணோம் அவதா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அனுப்பி அம்மாவ செக் பண்ண சொன்னா கீர்த்தியா அந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டாரு அத்தைக்கு ECG ஸ்கேன் அது இதுன்னு எல்லா ரிப்போர்ட் எடுத்து பார்த்து கொலஸ்ட்ரால் بلاக் இருக்குன்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாரா போட்ட 10 நிமிஷம்தான் அத்தை எழுந்திருச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க இப்படி ரொம்ப முடியாதவங்கள எதுக்காக வெளிய கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க அதானே நானும் கேட்டேன் நோண்டி நோண்டி கேக்குறாளே